ஆகல எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காற்றுக்கண்ண வேலை சீரியல் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக வந்து போய்கிட்டு இருந்திருக்கு. இப்போ மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து என்ன காட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ சூர்யா சார் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து போய்கிட்டு கார்லேருந்து இறங்க, அங்கே பார்த்தோன்னா வெண்ணிலா வந்து காய்கறி வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வராங்க. அப்போ வெண்ணிலாவும் வந்து பார்த்துறாங்க, பார்த்துட்டு அவங்களும் இப்படி பார்த்துட்டே நடந்து வராங்க. இதை வந்து நமக்கு காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன காட்டியிருக்காங்கன்னா, ரூமில் வந்து தச்செல்லாம் வந்து அவர் புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அம்மா வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது ஃபுல்லாகவே லெட்டராக எழுதி வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டர் கிடச்சிது. அதை ஃபுல்லாகவே பார்த்துட்டு கண் கிளங்குறாரு, என் மேலே எந்த தப்பு இல்லைப்பா, எல்லாமே வந்து உங்கள் பெரியம்மா தான், ஒன்று நான் வேணும்னு விட்டுட்டு போகலை, குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தைய வந்து உங்கள் பெரியம்மா பிடுங்கி வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே வந்து சூர்யா பார்த்துட்டு ஐயோ பெரியம்மா வந்து நம்ம வாழ்க்கையே வந்து இப்படி சீரழிச்சிட்டாங்களே, நம்ம அம்மாக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் அம்மா மகனை வந்து இப்போ யாராலுமே வந்து பிரிக்க முடியாது. என்றைக்கு என்ன பொய் சொல்லினாலும் சரி, என்றைக்கு அவங்க வந்து ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இதை எடுத்துக்காட்டு. உடனே வந்து சூர்யா வந்து, ஓ அப்படியா, நம்ம அம்மாக்கிட்ட போய் நம்ம வந்து முதல்ல மன்னிப்பு கேட்கணும், இந்த லெட்டரை படித்தாச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அம்மாவை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து வழியில் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க, மாத்திரை வேற வாங்கி கொடுத்தாங்க. இப்போ வந்து பயங்கர வழியால் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்களால எந்திரிக்கவே முடியல, அப்படியே மயங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சூர்யா ரொம்ப நேரமாக கதவை தட்டுறாரு, அம்மா வரவே இல்லை, அம்மாவுக்கு என்னாச்சு தெரியலன்னு கதவை திறந்து பார்த்தா அம்மா அந்த வந்து மயங்கி கிடக்கா. உடனே அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கையில் வந்து தூக்கிற பாடிப்படியில் கையில் தூக்கிட்டு ஓடியே போய் வந்து ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் பண்ணுறாரு. அட்மிட் பண்ண உடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து நல்லபடி சரியாயிரு, நல்ல வேலை சூர்யா நீ மட்டும் வந்து என்னை காப்பாற்றலை, ஒன்று வச்சுக்கோ, என்னோடய உயிரே பேருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்யா வந்து அவரோட அம்மாவை வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரியில் சேர்த்த உடனே அவங்க அம்மா வந்து சரியாயிடுறாங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ நான் வந்து லெட்டரெல்லாம் படித்தேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து என்னென்னா வெண்ணிலாவுக்கும் சூர்யாவுக்கும் வந்து பிரிவு வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து சாரி கேட்குறாரு, சீக்கிரமே வந்து ஒன்று சேர போகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அம்மா மேலே எந்த தப்பும் கிடையாது, எல்லாமே வந்து பெரியம்மா தான். பெரியம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி வெண்ணிலாவை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே வாழ்க்கையை விளையாடிருக்காங்க. சின்ன வயசுலேயே அம்மா பாட்டை அம்மாட்டேருந்து பிரிச்சிருக்காங்க. இப்படி பெரியம்மா தான் நிறைய தப்புகள் செஞ்சா, பெரியம்மா தான் பொல்லாதவா, நல்லவா கிடையாது என்கிற உண்மை வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரியம்மாவை வந்து அவர் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா தான் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறது அம்மா அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு, மக்கள் எதிர்பார்த்த மாதிரியே போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா சூர்யா காதல் மறுபடியும் உருவாகி ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்மா பையனுடைய உறவை யாராலுமே வந்து பிரிக்க முடியாது. என்ன தான் பொய் சொன்னாலும் அந்த உறவு நிலையானது தான், தாய்ப்பாசந்தான் அப்படிங்கிறதை வந்து நிரூபிச்சிருக்காரு. குடிய சீக்கிரமே அம்மா வந்து இப்போவே அவர் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாரு. குடிய சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமும் எப்போவுமே அந்த அன்பாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சமாக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்.